வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும்போது பழனியில் தாங்க இருக்கோம். சென்னையிலேருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சி 9.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பழனி வந்திருக்கோம். அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கறதுங்க பாருங்கள். இதுதாங்க பழனி ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து ஷேர் ஆட்டோ போவோம் பழனி அடிவாரத்துக்கு. ஒரு 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. அது நீங்கள் தனியாக பேசுனீங்க 150 ரூபா கேட்பாங்க. பார்த்து ஏறுங்க. முப்பது 30 ரூபா ஆட்டோ கொடுத்தோன்னா எடுத்து வந்து இங்கே இறக்கிடுறாங்க. இங்கே இறக்கிட்டாங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் தெரியும். அதுக்கு அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா குளியல், நார்மல் வாட்டரில் குளிச்சிங்கனாக்கா பாத்ரூம் போயிட்டு குளிச்சிங்கனாக்கா 30 ரூபா. இதே ஹாட் வாட்டரில் நீங்கள் குளிச்சிங்கன்னா 50 ரூபா. உங்களுக்கு எப்படியோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் குளிச்சது இங்கே தான், நான் ரூமெல்லாம் எடுக்கலை. இங்கேருந்தே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக போகல, இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக போக வேண்டி தான். முடிச்சிருவேன்தாங்க மக்களே. நீங்கள் ஒருவேளை வேனில் வந்தீங்கனாக்கா ரோட்டில் போயிடலாம். வேன் ஆர் பஸ் அண்ட் லாரி வேன் எது இருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு. ஒரு பஸ்ஸுக்கு 130 ரூபா, லாரிக்கு 100 ரூபா, வேனுக்கு 90 ரூபா, காருக்கு 60 ரூபா. காணிக்கை செலுத்தும் இடம் இதுதான். கட்டணம் இல்லை, ஃப்ரீ. ஏடிஎம்டா ஆக்சுவலி நாங்கள் வந்து இதுக்கு போகிற மாதிரி தான், ஸ்டெப்ஸில் போகிற மாதிரி இருந்தோம். ஆனால் ரோப்பில் தான் போகணுன்னு ஒருத்தர் அடம் பிடிச்சான், அதனால கோயில் இருக்கோம் ரோப்பு வேண்ட. அவர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க. இங்கே தான் செருப்பு வைக்கிறது, ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் வந்து விருப்பப்பட்டதை கொடுக்கலாம். அது முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரோப் காட் ஏறத்துக்கான எவ்வளோ பெரிய கியூ நிற்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய இந்த லைனு மீட் பண்ணிட்டு தான் நம்ம போனோம். வாங்க. அது ரோப் காட் ஸ்டேஷன் அப்படியே வந்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குதுங்க. இங்கே லைனில் நின்று அப்படியே போயிட வேண்டாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா சொன்னாங்க. நான் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே நாங்கள் வந்து இதிலே போயிடலாம், வரும்போது எப்படி இருக்குமோ, இல்லை போகும்போது வரும்போது இறங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் ஃப்ரெண்டு. சரி ஓகே, அவர் சொல்கிற மாதிரியே போயிடலாம். இது வந்து நார்மல் பீப்புள்ஸுக்கு போகிறதுக்கு, இது சீனியர் சிட்டிசன்ஸுக்காக ஒரு தனி வழியே வச்சுருக்காங்க. வரவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த லைனில் தான் நின்னாகணும். அப்புறம் கார் பார்க்கிங் கூட ஃப்ரீ தாங்க. அங்கே பாருங்கள், கட்டணம் இல்லைக்கா, வாகனம் நிறுத்தும்விடும். எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஆக்கி வச்சுருக்காங்க. 3 மணி நேரம் ஆகுமா? ரோப் கார் மேலே போகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். காட்டுறேன் இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். இந்த ரோப் காரில் போகிறதுக்காக தான் 3 மணி நேரம் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இது முன்னாடி ஒரு சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா கூட போனது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஒரு நல்ல நேரம் தெரிஞ்ச அப்புறமா கஷ்டப்பட்டு ஃபுல்லாக க்ரௌடு, இந்த க்ரௌடெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் நாங்கள் வந்து வாங்கும்போது பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அப்படி போய்ட்டு அப்படி போனால் கிட்ட லாக் பண்ணிட்டாங்க. அதிர்ஷ்டன்றது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தொலைவு வந்து கரெக்டாக 9 மணிலேருந்து காசு இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் 10:41 ஆகுது, ஒரு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரமாக காத்துன்னு இருக்கோம், கரெக்டாக நாங்கள் வரும்போது இப்படி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறோம் பழனியில் இந்த ரோப் கார் போகிறதுக்கு எப்போவுமே கூட்டங்க. விசேஷ டைமில் இன்னும் சொல்லவே வேணாம், செம கூட்டமாக இருக்கும். நாங்கள் வந்தபோது ஒரு சரியான கூட்டங்க. ஆனால் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான், நான் வெளியே சொன்ன மாதிரி தான். உள்ளே வந்து பார்த்தாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சுங்க. 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இங்கே கவுண்டரில் உட்கார வச்சுருக்காங்க. இங்கேருந்து அப்படியே அந்த வழியாக அனுப்பிச்சிடுவாங்க. எத்தனை பேர் தெரியல ரோப் கார்டுக்கு, 4 பேர் நினைக்கிறேன். ஒரு இதில் பார்க்கலாம். இதுதாங்க ரோப் கார் மிஷின். இதில் தாங்க சக்கரம் அந்த ஒயரெல்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ரோப் கார்ட் மிஷினு. நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பழனியில். சின்ன வயசில் வந்தது, இப்போ தான் வரேன் அதோட. இப்போ நாங்கள் வந்து வந்து ஜென்ரலில் 3 மணி நேரம் நின்று இந்த பக்கம் வந்தோம். அந்த பக்கம் ஒரு லைன் நிற்கிறது தெரியுமா? அது வந்து விஐபி காசு, விஐபிக்கு அப்புறம் காசு
இது அந்த பக்கம் வரவங்க தான் வருவாங்க நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த பக்கம் ஆமா இந்த பக்கம் தானா அது அது அவங்களுக்கு இப்போ அந்த பக்கம் வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து 50 ரூபாய்க்கு தோறோம்னா அவங்க எப்படி இருந்தாலும் 100 ரூபா 150 ரூபா அப்புறம் விஐபி அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி வரவங்க. இதனால தான் 3 ஹவர் லேட் ஆகுது. மிச்சப்படி வந்து கோளாறு அப்புறம் கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து இப்போ 9:30 வந்தோம். 9 நாங்களும் 9:30 வந்தோம். இப்போ டைம் என்ன அது 12:00 10:00 11:00 12:00 மூணு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். அதான் இப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களால தான் நம்ம லேட்டு. பாருங்க இதுதான் உண்மை. நாங்கள் மட்டும் இல்லை வயசானவங்கள எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ரோப்பில் போயிட்டு இருக்காங்க. 2013 ஜெயலலிதா அம்மா ஓப்பன் பண்ணி வச்சது இது. இந்த ரோப்பு இந்த ரோப்புங்களா? ஆமாம் 2013 அதை கீழே கல்வெட்டில் போட்டிருக்காங்க பார்த்தேன். சரி சரி அம்மா வந்திருக்காங்க நம்ம கூட. ஹாய் சொல்லு. ஹாய். இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுங்க. கொஞ்சம் மேலே வந்துன்னா செம ஸ்பீடாக போகுது. கொஞ்சம் பயமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக பயப்படக்கூடாது. முருகர் இருக்காரு பயப்படக்கூடாது. ரோப் காரில் மொத்தம் 3 பேர் உட்கார வைக்கிறாங்கங்க. அது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம் 1 பேர். இங்கிருந்து ரோப் காரில் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்புறமா இங்கிருந்து பார்க்கும்போது ஃபுல் சிட்டிக்கு அதுதாங்க இடுமன் மலை. ஆமாங்க அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பழனியோட நேச்சுரலை நீங்கள் சூப்பராக ரசிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அந்த பக்கம் ஒரு ரோப் இருந்தது இதே மாதிரி தான். ஆனால் மனுஷங்களை ஏற்றின்னு போகிறதுக்கும் இல்லை பழனி பஞ்சாமிரதம் ஏற்றின்னு போகிறதுக்கான ரோப் அது. அந்த வந்து பஞ்சாமிரதம் மட்டும்தான். மிச்சபடி வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அங்கே போய் நம்மளால் வீடியோவும் எடுக்க முடியாது சாரி. அப்படியே வந்தீங்கன்னா அதாங்க இடுமன் மலை. இடுமனை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. தெரியாதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது தனியாக ஒரு வீடியோவை போட்டுறேன். ரோப் கார்டு ஏறி மேலே வந்தப்புறமா ஒரு 10 நிமிஷம் இந்த அழகை அப்படியே ரசிச்சுட்டு பொறுமையாக போகலாங்க. உண்மையாகவே அந்த அளவுக்கு சாமியாக இருந்தது ரோப் கார்டு. ஆனால் அங்கே ரொம்ப நேரம் நிற்க வைக்கல. கிளம்புவான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கிளம்பி வந்து இங்கே இந்த ஸ்பாட்டை பிடிச்சிட்டோங்க. இந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. வைபாக இருந்தது. ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பனிமூட்டத்தில் அப்படியே அந்த மலைகளெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் இல்லைங்க. அப்படியே இங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா கோவிலுக்கு வந்துடலாங்க. இந்த கோவில் இவ்வளோ 3 மணி நேரம் இருந்து ரோப் காரில் வந்தது மேட்ரு இல்லைங்க. இங்கே பார்க்கும்போது தான் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளான தாக்கப்பட்டோம். என்னடா சொல்கிறீங்கன்னு பார்த்தா எப்படி இருந்தாலும் ஒரு 30,000-50,000 பேர் இருப்பாங்க. ஆமாங்க கும்பாபிஷேகம் பண்ணி வந்து 48 நாள் சாமியை பார்க்கணும். நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் நாங்களும் ஒருத்தர். நம்ம மட்டும்தான் இப்படி இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. இந்தாங்க 200 ரூபா டிக்கெட்டு. இங்கே வாங்கிட்டு வேறு பக்கம் லைனில் போய் நிற்கணும். நாங்கள் 200 ரூபா டிக்கெட் வாங்கணுன்னாக்கா 6 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயினு விட்டுட்டு போனால் ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் வாங்கிட்டோம் 200 ரூபா டிக்கெட் லைனில். 3 மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறமா அந்த லைனில் நின்று 200 ரூபா டிக்கெட்டில் வந்த அப்புறமா குடோனில் போட்டிருக்காங்க. இது எப்படி 200 ரூபா டிக்கெட் ஆளுங்களை மட்டும் குடோனில் போட்டுருக்காங்க போல. ஃப்ரீ தரிசனம் அப்படி அமைச்சிருக்காங்க. 20 ரூபா தரிசனத்தை அப்படி அமைச்சிருக்காங்க. நம்ம கரெக்டாக 200 ரூபா தரிசனம் டிக்கெட் மட்டும்தான் குடோனில் போட்டுருவோம். மொத்தம் 5 குடோன் இருக்குது. நான் 4வது குடோனில் இருக்கேங்க. இப்போது நான் 5 குடோன் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போது இந்த குடோன் எப்போ அனுப்புகிறாங்களோ அப்போ தான் இந்த லைனில் இருந்த ஆளுங்களெல்லாம் அனுப்புவாங்க. இந்த லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எப்போ இந்த குடோன் காலி வருதோ அப்போ தான் வெளியே அனுப்புவாங்க. செம்ம இது திருப்பதி மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இது ஒன்றா 2வது அங்கே இருக்குதா பின்னாடி குடோன் குடோனாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பரவாயில்ல. சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. குடிக்கிறது தண்ணி இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா போயிடலாம் சாமியை பார்த்துட்டு. ட்ரெயின் பிடிக்கணும். ட்ரெயினாக பஸ்ஸாக தெரியல. இப்போது பட்ஜெட் வேறு ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா சாமிக்கு வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்துருவோம்ல 200 ரூபா. அதனால கொஞ்சம் பட்ஜெட் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் பஸ்ஸாக ட்ரெயினான்னு வெளியே போய் தான் டிசைட் பண்ணோம். பாருங்க எதனால் இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களே அதனால தான். தரிசனத்துக்கு அனுப்புகிறாங்க அவங்க. எங்களையும் அந்த கேட் வழியாக தான் அனுப்பணும். ரோப் காரில் வரத்துக்கு தான் 3 மணி நேரம்னு பார்த்தா 200 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனாலும் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தோங்க லைனில். செம வெயில். எல்லாருமே சாமியை பார்த்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நேரமாக களைப்பில் இருந்துட்டு அங்கே போய் சாமியை பார்க்கும்போது எல்லா களைப்பும் போயிடுங்க. பழனி வந்து ஒரு முக்கியமான மலை. 3வது மலைங்க இது. மொத்தம் முருகருக்கு 6 மலையில் 3வது மலை இந்த பழனி மலைங்க. அப்படியே நாங்கள் திருப்பி என் ஃப்ரெண்டு கிட்டே ரோப் காரில் போகலாமடான்னு. ஐயோ 3 மணி நேரம் ஆகிடும், டைம் ஆகிடும், ட்ரெயின் பிடிக்கணும்னாலும் நாங்கள் கீழே வந்து படிக்கட்டு வழியாக இறங்கிட்டோம். மேலேயே பஞ்சாமிரதெல்லாம் விற்கிறாங்க, கீழே விற்கிறாங்க. நாங்கள் மேலேயே வாங்கிட்டோம். நார்மல் டப்பா வந்து 35 ரூபா
டின்னுனா ஒரு 40 ரூபாங்க, வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை. அப்படியே நாங்கள் சாமியை பார்த்துட்டு அப்படி கீழே இறங்குறோம். மக்களே, ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டோம் நாங்கள், ஒரு 3 ஹவர் ஆயிடுச்சுங்க சாமி பார்க்குறதுக்கு மட்டும். 200 ரூபா டிக்கெட்டில் விழா வரையே போட்டிருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து 6 மணிக்கு நம்ம இறக்கி விட்டது தெரியுமா, பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஏறி நம்ம பழனி வந்து இறங்கிட்டோம். அதே ட்ரெயின் தான் பாலக்காடுலேருந்து வருது 6:10 பழனியில். இப்போ 4:16 அந்த ட்ரெயினை பிடிச்சிருவோம். இதோட விளாகை முடிச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த ட்ரெயினை பற்றி ரிவ்யூ போட வேணாம். அந்த ட்ரெயின்ல இப்போ திரும்பியும் ஜென்ரல் தான் ஏற போகிறோம். ஏன்னா புக் பண்ணல நாங்கள், அதுதான் உண்மையான ஒரு ரீசன்ட். ஏன்னா எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் பிளான் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை எமர்ஜென்சியாக வந்தால் இந்த என்னோடய பிளானை யூஸ் பண்ணிக்கங்க. சென்னையிலேருந்து பழனிக்கு ஒரே ட்ரெயின் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஏறி ஒரு 7 மணிக்கு வந்து இறங்கிடலாம். நைட்டு 9:40 ட்ரெயின், காலையில் 7 மணிக்கு வந்து இறங்கிடலாம். சூப்பரான ஒரு பிளான். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிக்கிறேன். பாய் பாய், சி யூ லேட்டர்.